சிவகார்த்திகேயன் மடன் அஸ்வினுடைய காம்போவில் இது முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் பரத் சங்கர் அவர் வேலையை நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனில் வில்லனாக வராரு, நம்ம மிஸ்கின் வில்லனாக வராரு. சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ. ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் கிரெடிட் தாராளமாக கொடுக்கலாம். இந்த படத்தில் வந்துட்டு அதித்தி சங்கர், ஏன் அவங்க இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க அப்படின்னு தெரியல. சங்கர் மக அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனை தவிர்த்து அதித்தி சங்கர்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. அது வந்து நம்ம விருமன் படத்துலேயே தெரிஞ்சிருக்கோம், டான்ஸு சரியாக ஆட தெரியாமலே அந்த படத்தில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. இந்த படத்தில் ஏன்டா நடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் தான் அதாவது அதித்தி சங்கருக்கு. அதித்தி சங்கர் மட்டும் கிடையாது, வேறு யார் நடிச்சிருந்தாலும் வந்துட்டு இந்த கதாபாத்திரத்தில் இவ்வளோ தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஓவரால் ஏற்கனவே வெளியே வந்த ஹீரோ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வேலைக்காரன் இந்த மாதிரியான கதையோட ஜாடை இந்த படத்துலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னியன் கந்தசாமி மாதிரியான படத்தோடைய ஜாடையும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. படத்தை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த காமெடி, அவருடைய அந்த ஆக்ஷன், அவருக்கு என்ன வருமோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். முதலே நான் சொல்லிட்டேன், அதித்தி சங்கர் கதாநாயகிக்கெல்லாம் அந்த படத்தில் ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. அப்பப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு சில யோசனைகள்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான காட்சிகளுக்கு வந்துட்டு அதுக்காகலாம் பாராட்டிட முடியாது. அந்த கதாபாத்திரத்தோட வேலை, நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் போட்டிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. யோகி பாபு வந்துட்டு, யோகி பாபுவுக்கும் மடோன் அஸ்வினுக்கும் வந்துட்டு ஏற்கனவே மண்டேலா அப்படிங்கிற ஒரு படத்தில் நிறைய காமெடிகள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் காமெடி சிவகார்த்திகேயன் யோகி பாபுக்கு எந்த அளவுக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடி வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய வில்லன் அப்படின்னு நினச்சி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா நடிச்சிருக்கிறான்னு தான் நினச்சிருப்பானே தவிர, மற்றபடி அவன் நல்லா காமெடி பண்ணியிருக்கான். ஏன்னா அதுவே அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காமெடி கலந்த ஒரு கதாபாத்திரம் தான் மிஸ்கின் பண்ணியிருக்கான். படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படம் பார்க்கலாம், ஒரு முறை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டர் வாசலில் வந்து நின்றுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் அந்த அஜித் ஃபேன்ஸு, இந்த கார்த்தி ஃபேன்ஸு, இவங்களாம் வந்துட்டு படம் மொக்க, படம் இப்படி இருக்குது, படம் அப்படி இருக்கிற மாதிரிலாம் ரிவ்யூ கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்பாயில் பண்ணாதீங்க. இது சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னு பார்க்காதீங்க, படம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. இவனுங்க வந்துட்டு சும்மா தான் பொருளை கலப்புறானுங்க, வேணும்னே இவனுங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணி ஃபைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோப் கட்டி தூக்குறாங்க. அது வந்துட்டு அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு கார்ட்டூனை நினச்சி கற்பனையாக வந்துட்டு அவன் அவன் வந்துட்டு வில்லனை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு டைரக்டர் வந்துட்டு அதை வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், அது வெளிப்படையாக தெரியுது. அதுதானே தவிர மற்றபடி இவனுங்கெல்லாம் ஓட்டுற அளவுக்குலாம் வாரிசை விட கேவலமாக படம் கிடையாது. அதே மாதிரி துணிவு படத்தை விடவும் கேவலமாக கிடையாது. சர்தார்னு சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த படத்தை விடலாம் இந்த படம் வந்துட்டு அவ்வளோ கேவலம்னு சொல்லிட முடியாது. இது அவனுங்க புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். மற்றபடி படம் நல்லாயிருக்கு, ஒரு முறை தேட்டரில் போய் பாருங்கள், நிச்சயமாக ரசிப்பீங்க. குழந்தைங்களோட போங்க, பேரண்ட்ஸோடு போங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போங்க, தாராளமாக படம் வந்துட்டு ஃபேமிலியாக பார்த்து உட்காந்து ரசிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க.